ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிகன்ஸ் குக்கரி இன்னைக்கு வந்து வாயில போட்ட உடனே டக்குன்னு கரையிற மாதிரி ரொம்ப சாஃப்டான பாதுஷா வீட்லேயே எப்படி செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நல்லா சாஃப்டான ஜூசியான பாதுஷா செய்யறதுக்கு ரெண்டு கப்பு மைதா மாவு எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா அல்லது ஆப்ப சோடா அது சேர்த்துட்டு அது கூடவே டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த உப்பு பேக்கிங் சோடா எல்லாம் ஓரளவுக்கு நல்ல மாவு கூட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பால் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி கூட சேர்த்து நீங்கள் வந்து பிசைஞ்சிக்கலாம் பட் பால் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு பாதுசா வந்து இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறோம் அதே மாதிரி மாவு பிசையும் போது நல்லா பரோட்டாக்கெலாம் பிசைவோம் இல்லையா அந்த மாதிரி அழுத்தி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் டைம் கொடுத்துருங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்கள் மாவு வந்து நம்ம பிசைஞ்சதுக்கும் இப்போவுமே இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் நம்மளோட மாவு ரெடி ஆடிச்சு இப்போ வந்து நம்ம பாதுசா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சேம் சைஸ் பால்ஸாக வந்து இதை பிரித்து எடுத்துக்கோங்க இப்போ ஒவ்வொரு பாலையும் எடுத்துட்டு நம்ம வந்து பாதுசா ஷேப் எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த உருண்டையை உள்ளங்கையில வச்சு நல்லா தேய்ச்சிட்டு இந்த மாதிரி மடிச்சு மடிச்சு இந்த ஓரத்துலலாம் விட்டீங்கனாலே கடையில் அந்த பேக்கரியிலலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ரொம்ப அழகான பாதுசா ஷேப் வந்து கிடைக்கும் இது பார்க்கவே அழகாக ஒரு பூ கூட மாதிரி இருக்குங்க ஸோ பாருங்க அவ்வளோதான் நம்மளோட பாதுசா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்க மற்ற எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் நான் இன்னொரு சிம்பிளான ஷேப்பும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதை வந்து நல்லா உருட்டிட்டு நல்லா ஆள்காட்டி வரலாம் லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா போதும் இதுவும் ரொம்ப அழகான ஒரு பாதுசா வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்மளோட மாவு எல்லாம் பாதுஷா மாதிரி நல்லா உருட்டியாச்சு இதை வந்து இப்போ பொறிக்க போகிறோம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு நம்ம உருட்டி வச்சுருக்கிற பாதுஷா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம ஒரே முட்டை போட்டோன்னா வந்து சரியாக வேகாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் புரட்டி புரட்டி நீங்கள் வந்து வேக வைக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா பாதுஷா எல்லாம் புன்னிறமாக செவந்து வந்துருச்சு இந்த டைமில் நம்மளோட பாதுஷாவை வந்து எடுத்துடலாம் இதே மாதிரி மிச்சம் இருக்கிற பாதுஷாவையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க நம்ம இப்போ பாகு எப்படி காய்க்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பாகு செய்யறதுக்கு ஒரு கப்பு சர்க்கரைய பேனில் சேர்த்துட்டு அது கூட முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிச்சு பதம் வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணுங்க ஸோ இந்த பாதுஷாவுக்கு வந்து பதம் செக் பண்ணுறது ரொம்பவே முக்கியம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இந்த டைமில் நம்ம பாகுபதம் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு விரலால் எடுத்து இப்படி செக் பண்ணும்போது ஒரு கம்பி மாதிரி நீண்டு வருது இல்லையா ஸோ இதுதான் வந்து ஒரு கம்பி பதம் ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற பாதுஷா எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ரெண்டு சைடும் நல்லா இந்த பாகு வந்து கோட் மாதிரி திருப்பி திருப்பி விடணும் இதை மாதிரி ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வந்து இந்த சுகர் சிரப்பில் ஊறுனாலே போதுங்க நம்மளோட பாதுஷா வந்து ரொம்ப ஜூஸியாக ரொம்ப சாஃப்ட்டாக ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சுகன்ஸ் குக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்